முதிர்ச்சி பெற்றவனிடம் காணப்படும் பண்பு இல்லாதது எது அப்படின்னா எதுவும் இல்லை நம்ம போட்டிருக்கோம். ஏன் மனவெழுச்சி முதிர்ச்சி இருக்கும், சமூக முதிர்ச்சி இருக்கும், அறிவு முதிர்ச்சி அவன்கிட்ட இருக்கும். அப்போ இங்கே நம்ம எதுவும் இல்லை அப்படிங்கிறத போடலாம். சமூக முதிர்ச்சி பெற்றவனிடம் காணப்படும் பண்புகள் அல்லாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத இங்கே போடலாம். எரிக்சன் என்ற உளவியலாளர் சமூக வளர்ச்சியில், அதாவது வளர்ச்சியில் சமூக பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தார். ஆமாவா இல்லை அப்படிங்கிட்டு இருக்காங்க. ஆம், முக்கியத்துவம் அளித்தார். விஜய் வந்து அந்த கில்லி படத்தில் அவங்க அம்மாட்ட கேட்குற மாதிரி ஆமாவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது மாதிரி இங்கே வந்து ஆம் இல்லை ரெண்டையும் சொல்லக்கூடாது, நீங்கள் ஆமாம் மட்டும்தான் சொல்லணும். ஓகேவா, அதை ஞாபகம். எதுக்காண்டி இந்த ஆன்சர் வருது, எரிக்சன் அப்படிங்கிற உளவியலாளர் வளர்ச்சியில் சமூக பிரச்சனைக்கு முக்கியத்துவம் அளித்தார் அப்படிங்கிறது ஆம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்கள். எரிக்சன் மன சமூக வளர்ச்சி படிநிலைகளை எத்தனையாக பிரித்தார், எட்டாக பிரித்தார். எரிக்சன் மன சமூக வளர்ச்சி படிநிலைகள் அப்படிங்கிறத எட்டாக பிரித்தார். எத்தனையாக பிரித்தார், எட்டாக பிரித்தார். ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு இயல்பூக்கத்தின் உச்சக்கட்ட எழுச்சியின் போது ஒருவர் பெறும் உணர்வு அனுபவமே மனவெழுச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இயல்பூக்கத்தோட உச்சக்கட்ட எழுச்சியின் போது ஒருவர் பெறும் உணர்வு, ஒரு இயல்புக்கத்தோட உச்சக்கட்ட எழுச்சியின் போது ஒருவர் பெறும் அனுபவம், அதாவது அந்த உணர்வு அனுபவம் மனவெழுச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னது அப்படின்னு சொன்னால் மக்டூகல். மக்டூகல் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய மனவெழுச்சி அப்படிங்கிறது ஒரு இயல்பூக்கத்தோட உச்சக்கட்டம், அதோட எழுச்சி தான். ஒருவர் பெற அந்த உணவு தான், சாரி உணர்வு தான், அந்த உணர்வோட அனுபவம் தான் மனவெழுச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்டூகல். ஓகே, அடுத்து பாருங்கள். வெளிப்படையான பண்பு நடத்தைகளை வெளிப்படுத்தி, வெளிப்படையாக பண்பு நடத்தைகளை வெளிப்படுத்தி பரவக்கூடிய உளவியல் மாற்றங்களை உள்ளடக்கிய ஒரு சிக்கலான உணர்வு அனுபவம் தான் என்னது, மனவெழுச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அது வந்து யார் சொன்னது அப்படின்னா சார்லஸ் ஜி மார்சல். சார்லஸ் ஜி மார்சல் என்ன சொல்லியிருக்காரு, வெளிப்படையான பண்பு நடத்தைகளை வெளிப்படுத்தி பரவக்கூடிய உளவியல் மாற்றங்களை உள்ளடக்கிய சிக்கலான ஒரு உணர்வு அனுபவம் தான் மனவெழுச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு சார்லஸ் ஜி மார்சல். ஓகே, அடுத்து பாருங்க. மனித மனவெழுச்சிகள் இயல்பூக்கங்களிலிருந்து உருவானவை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்டூகல். இப்போதான் சொன்னேன், மக்டூகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயல்பூக்கத்தை பற்றி மனவெழுச்சியும் சேர்த்து சேர்த்து பேசியிருப்பார். அப்படி வந்தாலே மக்டூகல் தான். இது ஹிண்டாக ஞாபகம். இயல்பூக்கத்தையும் மனவெழுச்சிகளையும் பற்றி சேர்த்து சேர்த்து பேசியிருக்காரு மக்டூகல் தான் பேசியிருப்பார், அவ்வளோதான். அடுத்து இயல்பூக்க நடத்தையின் கூறுகள் எத்தனை, மூணு. இயல்பூக்க நடத்தையோட கூறுகள் எத்தனை, மூணு. இயல்பூக்க நடத்தை பற்றி கூறியவர் யார், மக்டூகல். சொன்னேன்னா இயல்பூக்கம் மனவெழுச்சி சேர்த்து சேர்த்து பேசுவார், அது சொன்னது யாரு, மக்டூகல். அப்போ இயல்பூக்கம்னு வந்தாலே அதை கொண்டு வந்தது யாரு, அந்த நடத்தைய கொண்டு வந்தது மக்டூகல். ஓ சாரி சாரி சாரி, ஓகே மக்டூகல். டக்குன்னு மூவ் ஆயிரும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், படிச்சுட்டே இருங்க. பிறப்பிலேயே தோன்றும் மனவெழுச்சிகளை என்ன சொல்லுவோம்னா அடிப்படை மனவெழுச்சி அப்படின்னு சொல்லுவோம். பிறப்பிலேயே தோன்றும் மனவெழுச்சிகளை என்ன சொல்லுவோம், அடிப்படை மனவெழுச்சி. நம்மளுக்கு வந்து பேசிக்காகவே உங்களுக்கு இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம்னா பேசிக்காக சேலரி உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்க பேசிக்காக உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு கேட்பாங்க. அந்த பேசிக் அப்படிங்கிறதுனா அடிப்படை, பேசிக்காக நம்மளுடைய தேவைகள் என்ன, அடிப்படை தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம். ஆனால் அதுக்கு மேலேயே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே வேணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த பேசிக்காக இருக்கிறது போக வேணும்னு நினைக்கணும். சரியா, ஸோ பிறப்பிலேயே தோன்றும் மனவெழுச்சிகள் அப்படிங்கிறது வந்து அடிப்படை மனவெழுச்சிகள் அப்படின்னு சொல்லும், அடிப்படை மனவெழுச்சிகள். ஓகே, அடுத்து பாருங்க. அடிப்படை மனவெழுச்சிகள் பற்றி சோதனை மூலம் கண்டறிந்தவர் யார், வாட்சன். அடிப்படை மனவெழுச்சிகள் பற்றி சோதனை மூலமாக அதை சோதிச்சு கண்டறிந்த யார்னா வாட்சன். ஓகே, பேசிக்காக வந்து நம்மளுக்கு என்ன மனவெழுச்சி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சு பார்த்து ஓகே இது கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறத கண்டறிந்தவர் யார், வாட்சன். குழந்தைகளோட மனவெழுச்சி பாகுபடாத கிளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னது யார்னா பிரிட்சில். குழந்தைகளோட மனவெழுச்சி வந்து பாகுபடாத கிளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னது யார், பிரிட்சில். குழந்தைகளோட மனவெழுச்சி பாகுபடாத கிளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னது யார், பிரிட்சில். ஓகே, அடுத்து மனவெழுச்சிகள் மூன்று பரிணாமங்களில் காணப்படுவதாக கூறியிருக்காங்க. யாருன்னா ஹெரால்டு சார்ல்ஸ் பெர்க் அப்படிங்கிறவரு. மூன்று பரிணாமங்களில் மனவெழுச்சி காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெரால்டு
சார்ல்ஸ் பெர்க். ஓகே, ஹெரால்டு சார்ல்ஸ் பெர்க், ஜெரால்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதை பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்பெல்லிங் யோசிச்சுக்கோங்க. ஆ, ஓகே. மனவெழுச்சிகள் மூன்று பரிணாமங்கள், ஒவ்வொன்றும் இவர் சொன்னது தான், ஒவ்வொன்றும் இருமுனைகளை கொண்டது அப்படின்னு சொன்னது அவரே தான். அதான் மூன்று பரிணாமங்கள் அப்படின்னு வந்துச்சு. மனவெழுச்சியில் மூன்று பரிணாமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கனாலே இந்த சார்ல்ஸ் பெர்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, பெர்க்கு சாக்லேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்க்கு சாக்லேட்டை பார்க்கும்போதெல்லாம் சார்ல்ஸ் பெர்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மனவெழுச்சிகளோட மூன்று பரிணாமங்களை ஒவ்வொன்றும் இருமுனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னதும், மூன்று பரிணாமத்தை சொன்னதும் யார்? சார்ல்ஸ் பெர்க் தான். ஓகே, அடுத்து பாருங்க. எரிக்சனின் எட்டு படிநிலைகளில் ஒன்று எது? நம்பிக்கை வைத்தல், நம்பிக்கை இன்மை. எரிக்சனோட எட்டு படிநிலைகள் இருக்குன்னு படித்தோம், எரிக்சன் சொன்னது. அதில் வந்து எது ஒன்று இருக்குது கீழே கொடுத்த நாளில் அப்படின்னு கேட்டிருக்காங்க? நம்பிக்கை வைக்கிறது அல்லது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, இது ரெண்டுமே இருக்கான். ஓகே, தானே முற்பட்ட செயலாற்றுதல், தானே முற்பட்டு செயலாற்றுதல் குற்ற உணர்வு ஏற்படும் காலநிலை எப்போ அப்படின்னா, இந்த குழந்தை பருவத்தில் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஏற்படும். அதாவது தானே முற்பட்டு செயலாற்றுதல் குற்ற உணர்வு ஏற்படும் காலநிலை எப்போ ஏற்படும்? குழந்தை பருவத்தில் தான் நம்மளுக்கு ஏற்படும். ஓகேயா? ஓகே, இப்படிதான் திரும்பிக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறாதீங்க. ஓகே, அடுத்து பாருங்க. ஒருமைப்பாட்டு உணர்வு ஏற்படும் காலநிலை, அதாவது குற்ற உணர்வும் தானே முற்பட்டு செயலாற்றுதலும் குழந்தை பருவத்தில் ஏற்படும். ஒருமைப்பாட்டு உணர்வு எப்போ ஏற்படும்? முன்முதிர் பருவத்தில். ஒருமைப்பாட்டு எப்போ ஏற்படும்? முன்முதிர் பருவம். ஓகே, இந்த கொஸ்டினை நீங்கள் யோசிங்க பார்ப்போம். குழந்தை சுதந்திரமாக இயங்குதல் எந்த பருவத்தில் நடைபெறுகிறது? இரண்டு வயது. கரெக்டாக, சரியா. குழந்தை சுதந்திரமாக இயங்குறது வந்து எந்த வயது? இரண்டு வயது. கரெக்டாக, அடுத்து பாருங்க. தன்னை பற்றி தெளிவற்ற குழப்பமான பிரச்சனைக்குரிய ஏற்படும் பருவம் கண்டிப்பாக குமர பருவம் தான். நம்மளே கன்ஃபியூஸாக தான் இருக்கோம் இப்போ முதல்ல, என்ன பண்ணுறது? தன்னை பற்றி தெளிவற்ற குழப்பமான பிரச்சனை ஏற்படும் பருவம் வந்து குமர பருவம் தான். நம்மளை பற்றியே நம்மளுக்கு தெரியாது, நம்ம பவர் நம்மளுக்கே தெரியாது, சரியா? குமர பருவம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதனில் தாராள மனப்பான்மை ஏற்படுற காலநிலை நடுமுதிர் பருவம். அந்த பருவத்தில் ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போட்டும்பா, சரி விட்டு கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு தாராளமாக நம்ம மனசு வந்து இயங்கும், அதுதான் நடுமுதிர் பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுமுதிர் பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளை ரெகுலராக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான் சைக்காலஜி. இதை பயப்பட தேவையில்லை. நேர்மை மற்றும் முழுமையான நம்பிக்கை இழப்பு, நேர்மை அப்புறம் முழுமையான நம்பிக்கை இழப்பு அப்படிங்கிறது எந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும்? சாரி, இந்த நேர்மை அப்படின்னு முழுமையான நம்பிக்கை எழுந்துருவோம், அது அந்த பிரச்சனைகள் ஏற்படுவது என்ன பருவம்? பின்முதிர் பருவம். நடுமுதிர் பருவத்தில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவோம். இப்போ உதாரணமாக பெற்றோர்கள் வந்து நம்மளுக்காண்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய விட்டு கொடுக்குறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. நமக்கு கார் வாங்கி கொடுக்குறாங்க, லோன் போட்டாத வாங்கி கொடுக்குறாங்க, ஸோ அந்த மாதிரி பைக்ஸ் வாங்கிடுவாங்க, நிறைய விட்டு கொடுக்குறாங்க. பின்முதிர் பருவத்தில் என்ன ஆகும்னா, நம்பிக்கையை இழந்துருவாங்க. நம்ம இப்படி தான் வாழ போகிறோமோ? நேர்மை மற்றும் முழுமையான நம்பிக்கை இழப்பு, பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படுற என்ன பருவம்? பின்முதிர் பருவம். அந்த முதிர் பருவம் வந்தாலே இப்படி தான். குழந்தை பிறப்பு முதல் ஓராண்டு வரை நம்பிக்கை வைக்கும், நம்பிக்கை இல்லாமலும் இருக்கும். இது ரெண்டுமே வந்து யார் மேலே வைக்கும்? தாய் இல்லைன்னா செவிலியர், ரெண்டு பேர் மேலேயுமே வைக்குமா? ஆ மற்றும் ஆ, நம்பிக்கையும் வைக்கும் நம்பிக்கை இல்லாமலும் இருக்கும், தாய் மற்றும் செவிலியர். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள். மன வெளிச்சி அப்படிங்கிறத பொருள் என்ன? மன வெளிச்சிங்கிறது வெகுண்டெழு திகிலாட்டம், வெகுண்டெழு திகிலாட்டம் அப்படிங்கிறது தான் மன வெளிச்சி அப்படிங்கிறதோட பொருள். ஓகே, ஆ மற்றும் ஆ சரி, ஆ மற்றும் ஆ சரி, மன வெளிச்சி அப்படிங்கிறது வெகுண்டெழு திகிலாட்டம் அப்படிங்கிறது தான். அடுத்து எமோவ் என்ற சொல், எம்மொழி சொல், லத்தீன். எப்பயுமே சைக்காலஜியில் மேக்சிமம் சொற்கள் வந்து லத்தீன்லேருந்தான் எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ எப்படி வந்து அறிஞர்கள் வந்து 70% அமெரிக்கக்காரவங்க இருக்காங்களோ உளவியல் அறிஞர்கள், அதே மாதிரி லத்தீன்லேருந்து சொற்களும் எடுக்கப்பட்டிருக்கும். எமோ என்ற சொல் எம் மொழி சொல், லத்தீன். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. தனி மனித முன்னேற்றத்தோடு தொடர்புடைய மனவெழுச்சி அப்படின்னு சொல்கிறது என்னது? ஒரு முன்னேற்றத்தோடு தொடர்புடைய மனவெழுச்சிங்கிறது நேர்மறை மனவெழுச்சி. முன்னேற்றத்தோடு தொடர்புடைய மனவெழுச்சிங்கிறது நேர்மறை மனவெழுச்சி. தேவை நிறைவேறாமல் ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது என்னது? எதிர்மறை மனவெழுச்சி. அதாவது நெகட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் மனவெழுச்சி வந்துடும், நெகட்டிவ்னா நெகட்டிவ் மனவெழுச்சி வந்துடும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. த
தனி மனித முன்னேற்றத்துக்கு தடையாக அமையும் மனவெழுச்சி. முன்னேற்றத்துக்கு தடையா இருப்பதான் எதிர்மறை தான். ஓ, இது ஆரம்பிச்சா நம்ம ஃபிளாப் ஆயிடுவோமோ, அதை நடத்தினா நம்ம கண்டிப்பா நமக்கு ஒன்றும் வராது. அந்த மாதிரி நிறைய பிசினஸ் பண்றவங்க யோசிப்பாங்க யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் ஆரம்பிக்கவே மாட்டாங்க பிசினஸை. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்களும் இருக்காங்க. ஸோ எதிர்மறை மனவெழுச்சி அதான் ஒரு முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குது எதுன்னா அந்த எதிர்மறை மனவெழுச்சி தான். சரியா? ஓகே. நேர்மறை மனவெழுச்சி அல்லாதது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குற்ற உணர்வுங்கிறது நேர்மறை மனவெழுச்சியில சேராது, மீதி எல்லாம் சேரும் பாருங்க. மகிழ்ச்சி, இரக்கம், உற்சாகம் இது எல்லாமே நேர்மறை மனவெழுச்சியில சேரும், ஆனால் குற்ற உணர்வு வந்து நேர்மறை மனவெழுச்சியில சேராது. ஓகே. நேர்மறை மனவெழுச்சி அப்படிங்கிறது என்னது? பாராட்டுறது அவமான நேர்மறையா எதிர்மறை? இழிவுபடுத்துதல் இது எதிர்மறை, மன உளைச்சல் எதிர்மறை. எது வந்து நேர்மறைனா? பாராட்டுதல். ஓகே. எதிர்மறை மனவெழுச்சி அல்லாதது பிரிவு. எதிர்மறை மனவெழுச்சி அல்லாதது என்னது? பிரிவு. எதிர்மறை மனவெழுச்சி அல்லாதது என்னது? பிரிவு. எதிர்மறை மனவெழுச்சி அல்லாதது என்னது? பிரிவு. ஓகே. எதிர்மறை மனவெழுச்சி எது? வலி. எதிர்மறை மனவெழுச்சிங்கிறது எது? வலி. எதிர்மறை மனவெழுச்சிங்கிறது வலி. மீதி ஆப்ஷனை பார்ப்போமா? அன்புன்னு கொடுத்துருக்கு, வராது. உற்சாகம் வராது, இரக்கம் வராது. ஏன்னா எதிர்மறை நெகட்டிவ் தானே கேட்டிருக்காங்க, அப்போ வலி. எதிர்மறை மனவெழுச்சி அல்லாதது பாருங்க, பிரிவு. சரி, பரிவு அப்படிங்கிறது எதிர்மறை மனவெழுச்சி அல்லாதது. கோபம் எதிர்மறை, பயம் எதிர்மறை, துயரம் எதிர்மறை. அப்போ பார்த்துக்கோங்க, எதிர்மறைங்கிறது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவ் அப்படிங்கிறது நேர்மறையில் வந்துடும். ஓகேங்க. அடுத்து பாருங்க, மனவெழுச்சி வளர்ச்சியானது தனிநபரின் வளர்ச்சியிலும் சமுதாயத்தோட வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஒரு தனிநபரோட வளர்ச்சியிலும் சமுதாயத்தோட வளர்ச்சியிலும் நம்மளுடைய மனவெழுச்சி வளர்ச்சிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. மனவெழுச்சியதை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஆத்திரப்பட்டு ஒருத்தவங்க வந்து ஆத்திரப்பட்டோ இல்லை கவலைப்பட்டோ தன்னோட உயிரை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னாகும்? மனவெழுச்சியை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறனால தானே. ஸோ அதைத்தான் வந்து இதில் சொல்கிறாங்க. இது வந்து சமுதாயத்தையும் பாதிக்கும், ஒரு தனிநபர் வளர்ச்சியும் பாதிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் முக்கிய பங்கு வகிக்குது, இதெல்லாம் முக்கியமாக இருக்குது, பங்கு இருக்குது இதுக்கெலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்கால கல்வியின் நோக்கங்களுள் ஒன்று, மாணவர்களின் விரும்பத்தகாத மனவெழுச்சியை கட்டுப்படுத்துறது தான். பிடிக்காத நம்ம மனவெழுச்சியை கட்டுப்படுத்துறது, மனவெழுச்சியை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது சரியான பதில் இதுக்கு. ஓகே. அடுத்து பாருங்க, சமுதாயத்தில் பிறருடன் ஒத்து வாழவும் மனவெழுச்சி முதிர்ச்சி மனவெழுச்சி நுண்ணறிவு அவசியம். சமுதாயத்தில் பிறரோட ஒத்து வாழ்றது வந்து மன முதிர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்றாங்க. பிறரோட ஒத்து வாழ்றது என்னது? மன முதிர்ச்சியை கட்டுப்படுத்துறது. ஓகே. அடுத்து பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் கொஸ்டின், ஒழுக்க வளர்ச்சிக்கும் முதிர்ச்சி பெறுதலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொன்னது யாருனா? பியாஜேமும் கோல்பர்க்கும். பியாஜே இங்கே வந்தார் பாருங்க, அறிதல் திறனில் மட்டும்தானே வந்துட்டு இருந்தார். இப்போ ஒழுக்க வளர்ச்சியை பற்றியும் சொல்லியிருக்காரு. யாரோட சேர்ந்து சொல்லியிருக்காருனா, பியாஜே மற்றும் கோல்பர்க் ரெண்டு பேரும் சேர்ந்து, பியாஜேவும் கோலும் சேர்ந்து ஒழுக்க வளர்ச்சிக்கும் முதிர்ச்சி பெறுதலுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்காலஜியை மறந்துடாதீங்க, கிளாஸ் இருக்கும். டைம் வேணால் உங்களுக்காண்டி நான் வந்து மாத்திரக்கு சீக்கிரமாக பார்க்குறேன். டெலகிராமில் கமெண்ட் செக்ஷன் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் போஸ்ட்டு போடும்போது இது வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அது வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து கிளாஸை நீங்கள் கவனிச்சுட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம். சரியா? ஓகே. நம்ம அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். தேர்வுகள் எழுதுங்க, வகுப்புகள் தொடர்ந்து பார்த்துட்டேங்க. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக டெலகிராமில் இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு எந்த மெட்டீரியல்ஸுமே கிடைக்காது. மேக்ஸுக்கு PDF நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், கொடுத்துருவோம். ஓகேவா? பார்க்க போகிறது சமூக வளர்ச்சியை பற்றி அதிகமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த யூனிட்டில் நம்மளுக்கு முக்கியமானது நிறைய இருக்குது. ஸோ கவனமாக நீங்கள் கவனிங்க. ஓகேவா? சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது சமூக முதிர்ச்சியை பெறுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சமூக வளர்ச்சினா என்னன்னு நீங்கள் கேட்பீங்கல்ல. ஸோ உங்கள்கிட்ட புக்கே இல்லாட்டினாலும் பரவாயில்லைங்க, நான் கொஸ்டின் சொல்லும் போதே நல்லாவே டீட்டெயில்டாக அந்த லெசனையே வந்து விளக்கி சொல்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுவேன். சைக்காலஜியை பொறுத்த அளவு போதுமான அளவுக்கு நாங்கள் கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்கோம், அதனால தான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கடைசியில் போட்டிருக்கோம். ஸோ டெஸ்ட்டில் வந்து சம் ஸ்டாண்டர்ட் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிங்க. ஆமாம், அந்தளவு இம்பார்ட்டன்ட் தேவையில்லை. ஸோ ஓகே, நீங்கள்
நீங்கள் கேட்குறனால ஓகே அந்த ஸ்டாண்டர்ட்லாம் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். சம் சேஞ்சஸ் இருக்கும், நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா டெஸ்ட் போர்ஷன்ஸை தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, சமூக வளர்ச்சி என்பது சமூக முதிர்ச்சியை பெறுறதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது சமூகத்தோட முதிர்ச்சியை பெறுறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா ஹர்லாக். யார் சொன்னாரு? ஹர்லாக். இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற நம்ம அந்த மூவி வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்ன அடுத்தரன்னு போகும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் வராத பெயர்களை சினியோட ஒப்பிட்டுக்கோங்க. சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது சமூகத்தோட முதிர்ச்சியை பெறுறதா அப்படின்னு சொன்னது யாரு? ஹர்லாக். அங்கே ஷெர்லாக்கு, இங்கே ஹர்லாக். ஓகே, அடுத்து பாருங்க. சமூக வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன? பொதுவாகவே சமூக வளர்ச்சியை பாதிக்கிறது சமுதாயம்தான். சமூகத்தோட வளர்ச்சியை பாதிக்கிறது எது? சமுதாயம்தான் பாதிக்கும். அப்போ சமுதாயம். ஓகேவா, சரியான பதில் சமுதாயம். அடுத்து சமூக முதிர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின் கேட்டிருக்காங்க. சமூக முதிர்ச்சி அப்படிங்கிறது சமூகத்தோட வளர்ச்சி சமூக இயல்பினை அடைகிறது. இது ரெண்டும் சேர்ந்தாதான் சமூக முதிர்ச்சி. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வர்றது சமூக முதிர்ச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சமூக வளர்ச்சி சமூக இயல்பினை அடைதல், இது ரெண்டும் சேர்ந்து தான் சமூக முதிர்ச்சி ஆகுது. அப்போ சமூக முதிர்ச்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆ மற்றும் ஆ சரி, அதாவது சமூக வளர்ச்சி மற்றும் சமூக இயல்பையை அடைகிறதா சமூக முதிர்ச்சி ஆகும். இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சா? சமூக வளர்ச்சினா என்ன, சமூக முதிர்ச்சினா என்னன்னு புரிஞ்சிருச்சு. அடுத்து சமூக முதிர்ச்சி பெற்றவனிடம் காணப்படும் பண்புகள் அல்லாதது எது? அவன்கிட்ட காணப்படாத பண்புகள் என்னது அப்படின்னா மரபுக்கு பிற்பட்ட நிலை. இது வந்து சமூக முதிர்ச்சி பெற்றவனிடம் வந்து காணப்படும் பண்புகள் அல்லாதது, மரபுக்கு பிற்பட்ட நிலை. ஓகேயா, அடுத்து பாருங்க. ஒரு மனிதனின் பிறரோடு, ஒரு மனிதன் பிறரோடு குறிப்பாக பெற்றோர் சம வயதினர் மற்றும் குழுக்களோடு தன்னை தொடர்பு படுத்தி ஒன்றிணைந்து கொள்ளும் ஒரு வளர்ச்சிக்கான முன்னேற்றதான் சமூக இயல்பினை பெறுதல் என்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஐன்ஸ்டீன் பிக்குனால் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு மனுஷன் பிறரோடு குறிப்பாக, அதாவது பிறரோடு அப்படிங்கிற போது குறிப்பாக பெற்றோரோடு சம வயதினர் குழுக்கள் இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாங்க ஒரு மனுஷங்கிறது. தன்னை தொடர்பு படுத்தி ஒன்றிணைத்து கொள்ளும், அதாவது கம்பேர் பண்ணி இல்லைன்னா ஜாயின் பண்ணிக்கிறது. ஒரு வளர்ச்சிகரமான முன்னேற்றத்திற்கை, ஒரு வளர்ச்சிகரமான முன்னேற்றத்தை தான் சமூக இயல்பை பெறுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, சரி, யார் சொல்கிறாங்கன்னா ஐன்ஸ்டீன் பிக்குனாஸ், ஐன்ஸ்டீன் பிக்குனாஸ் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, சமூக வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் அல்லாதது எது? சமூக வளர்ச்சியை பாதிக்கிற காரணி இல்லாதது எதுனா மரபு தான். மரபு என்ன பண்ணாது? சமூக வளர்ச்சியை வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க. மரபு சமூக வளர்ச்சியை பாதிக்கும் காரணியில் அல்லாத ஒன்று மரபு. சரியா, அடுத்து சமூக முதிர்ச்சி பெற்றவனிடம் காணப்படும் பண்பு அல்லாதது எது? எதுவும் இல்லை, இது எல்லாமே காணப்படும். மன வெளிச்சி, முதிர்ச்சி, சமூக முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சி எல்லாமே சமூக முதிர்ச்சி பெற்றவன காணப்படும். அப்போ இந்த இடத்துல நம்ம எதுவும் இல்லைங்கிறத குறிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. எரிக்சன், இங்கே பாருங்க, எரிக்சன் என்ற உளவியலாளர் வளர்ச்சியில் சமூக பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார். அதாவது எரிக்சன் வந்து சமூக பிரச்சனைக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசனை பண்ணுங்க, இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல ஆம் அப்படிங்கிறத வரும், ஏன் வரும்?